உன் ஹோம் ஸ்டேவை இன்னும் ஒரு வாரத்துல இழுத்து மூடியோ. அங்க நடந்தத பத்தி இங்க வாய திறக்க கூடாது காவேரி. அந்த அம்மாவை விட இந்த அம்மா ரொம்ப பேசும். நீ பண்ண வேலைக்கு உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். ஒரு நிமிஷம் கூட இங்க நீ இருக்க கூடாது. ஏய் போடி வெளிய. ஐயோ மண்டைக்குள்ள கேட்டுட்டே இருக்கே. சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தியா? சாந்தி. ஏமா ஏண்டி? ஏமா இப்படி மூஞ்சி முன்னாடி வந்து நிக்கிற? ஆமா என்னடி இப்படி தனியா உட்காந்துக்கிட்டு அத்தை பேரை சொல்லிக்கிட்டு இருக்க? அத்தையா? சாந்தி அத்தை இல்லாம சீத்தியா? அது அந்த சாந்தி இல்லம்மா, வேற சாந்தி. வேற யாருடி எனக்கு தெரியாது சாந்தி. ஆமா என்ன வேலையை விட்டு சீக்கிரமா வந்துட்ட? அது கெஸ்ட் எல்லாம் வராங்கல்ல அதான் லீவ் போட்டு வந்துட்டா. திரும்பம்மா. என்னக்கா நீ சொல்லவே இல்லையா? ஒவ்வொரு தடவையும் அம்மா அதிர்ச்சி ஆனா நான் என்னடி பண்றது? யாரு வராங்க? எத்தனை பேர் வராங்க? என்ன ஏதோ விசாரிச்சீங்களா? வருவாங்க, விசாரிச்சுக்கலாம். அக்கா வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஒரு பயமும் இல்லாம போச்சுடி உங்களுக்கு. யாரோட தங்க வைக்கிறீங்க? ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்னடி பண்ணுவீங்க? நீ பயந்து பயந்து என்னம்மா சாதிச்ச? நீ பயந்து பயந்து உட்கார்ந்ததுனால்தான் நமக்கு இந்த நிலைமையே. அம்மா போன தடவை கெஸ்ட் வந்தப்போ ஒண்ணு நடக்கலல்ல, அந்த மாதிரி இந்த தடவை எதுவும் நடக்காது, பாத்துக்கலாம். காலை கீழே வீடு பொம்பளை மாதிரி உட்காந்துருக்கேன்.